ரெண்டு நாளைக்கு முன்னால நம்முடைய தமிழ்நாடு ஆளுநர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார், என்கிட்ட பவர் இருந்தா நான் நிச்சயமா கையெழுத்து போட மாட்டேன் நீட் விலக்கு மசோதா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். இது பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. அதுதான் அந்த மாணவனை வந்து இன்னும் பாதிச்சிருக்கு, கூடுதலா அந்த உளவியல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு. இப்போ அவர் டாக்டரா இருந்தார்னா அந்த குடும்பமும் அடுத்த லெவலுக்கு, அது அவருக்கு ஒரு கல்யாணம் அடுத்த தலைமுறை அப்படிங்கிற மாதிரி அந்த குடும்பம் விருத்தி அடைஞ்சிருக்கு. பட் இப்போ ரெண்டு பேருமே இல்லைங்கிறதுனால அந்த குடும்பமே இல்லாம போச்சு, சிதஞ்சு போச்சு. யோசிக்கவே முடியலங்க விஷன், இப்போ ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபா கோச்சிங் கட்டுறாங்க அப்படின்னா இந்த 5 லட்சம் ரூபா யாரால கொடுக்க முடியும்? 720க்கு 400 மதிப்பெண் பெற்ற ஒரு மாணவர் பிளஸ் டூல அதே சிபிஎஸ்இ போர்டில் 500க்கு 420 மார்க் வாங்கின ஒரு மாணவர் கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கல, அவரால் இவர் போல 25 லட்சம் ரூபா செலவு பண்ணி பிரைவேட் சீட் வாங்க முடியாது, அதனால என்ன பண்ணிடுறாரு, இறந்து போயிடுறாரு, இறந்து போயிடுறாரு, தற்கொலை பண்ணிக்கிறாரு. அப்போ இங்கே எது மெரிட்டு? இப்போ அனிதா எடுத்துக்கோங்க, அனிதாலேருந்து நான் வரேன், 1176 மதிப்பெண். ஒருவேளை நீட் இல்லைன்னா இப்போ அனிதா டாக்டர் 5 வருஷம் முடிஞ்சு போச்சு பாருங்க. இப்போ வேற வழியில் நம்ம மக்கள் தெருவில் தான் இறங்கி போராடணும் போல இருக்கு அப்படின்னா அதே நம்ம இப்போ செஞ்சு தான் பார்க்கணும் போல இருக்குங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட நம்ம வேற வழியே இல்லை, அந்த பாயிண்ட் தான் வந்தாகணுமா, வீதியில் இறங்கி போராடக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் வந்தாகணுமா? அவங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்க விஷன், வேற வழியே இல்லை. இங்கே நம்ம மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படியே படிக்கிற வாய்ப்பு கிடைக்கிறவங்க யாராக இருக்காங்கன்னா 1.5 கோடி ரூபா செலவு பண்ணக்கூடிய ஒரு மாணவனாக இருக்கிறார். இப்போ 1.5 கோடி ரூபா செலவு பண்ணக்கூடிய மாணவர் எப்படி போய் கிராமத்தில் வேலை பார்ப்பார், எப்படி வந்து சர்வீஸ் மைண்டோட வேலை பார்ப்பார் சொல்லுங்க. அவர் என்ன பண்ணுவார், பணம் போட்டதை எடுக்க தான் முயற்சி பண்ணுவார். ஸோ ஓவராலாக இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த மருத்துவ சிஸ்டத்தையே இங்கே ஒரு நல்ல சிஸ்டம் நம்ம கிரியேட் பண்ணி அந்த சிஸ்டத்தையே உடைக்குது இல்லையா? நிச்சயமாக உடைக்குது. அதனால தான் மாணவர்கள் இப்போ இறங்கி போராடக்கூடிய நிலைமைக்கு, இப்போ நம்மெல்லாம் இறங்கி களத்தில் இறங்கி போராட வேண்டிய நிலைமைக்கு அவங்க தள்ளிட்டாங்க. ஒரு நாள் போராடலாம், ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கலாம், ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலாங்கிறது மாதிரி தான் நடக்கும். பட் அந்த மாதிரி போராட்டங்கள் ஒன்றிய அரசு வந்து இந்த விஷயத்தில் ஒரு முடிவெடுக்க வைக்குமான்னு தெரியல போது ஒரு பெரும் போராட்டம் நிகழணும். அப்போ பெரும் போராட்டங்கள் வந்து நம்ம கையில் இல்லை, அதை எப்படி நிகழ்த்த முடியும்? அதுதான் வாய்ப்பு. அது மூலமாக தான் இதை நீட் விலக்கு கொண்டு வர முடியும்னா அதுதான் ஒரே வாய்ப்பாக இருக்குது. அப்போ அதை எப்படி நிகழப் போகுது? வணக்கம் பிரதர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி. ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் உங்களை இன்டர்வியூ பண்றேன். நீட் எக்ஸாம் தெரியும், நீட் எக்ஸாம் வந்த காலத்திலிருந்து மரணங்கள் தொடர்ந்துட்டே இருக்கு. பொதுவாக மாணவர்கள் அடிக்கடி நீட் எக்ஸாம் தோல்வி பயம் காரணமாக தோல்வி அடைஞ்சதால அல்லது ஜெயிச்சும் சீட் கிடைக்கல இந்த காரணத்துக்காக மாணவர்கள் இறந்து போறது, அதாவது ஒரு நியூஸ் மாதிரி ஆயிடுச்சு, நம்ம ஊரில் ரெகுலர் நியூஸ் மாதிரி ஆயிடுச்சு. இந்த முறை சென்னை குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த மாணவன் ஜெகதீஸ்வரன் இறந்ததுக்கப்புறம் அவருடைய தந்தையும் இறந்து போனது இன்னும் பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கு. இன்னும் ஒரு பெரிய மீண்டும் ஒரு பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. ஸோ நீங்கள் நேரடியாக அங்கே போயிருந்தீங்க இல்லையா? ரெண்டு பேரும் இறந்ததுக்கு பிறகு அந்த குடும்பத்தோட சூழல், அங்கே நிலவரம் இப்போ எப்படி இருக்கு? அந்த குடும்பமே இல்லாமல் போயிடுச்சு விஷன். அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா ஒரு மகன் அப்படிதான். அவங்க அம்மா சின்ன வயசுலேயே அவங்க குடும்பத்தை விட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க அப்பா தான் அந்த குழந்தைய பார்த்துக்கிறாரு. அந்த பையனுக்கு வந்து டாக்டர் ஆகணுங்கிற கனவு இருந்திருக்கு. அதன்படி நீட்டுக்கான கோச்சிங்லாம் பணம் கொடுத்து தான் படிக்க வச்சுருக்கிறாங்க. 2 அட்டெம்ப்ட் அந்த தம்பி கொடுத்துருக்காரு, கொடுத்து 400 மார்க் எடுத்திருக்காரு 720க்கு. இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய சீட் கிடைக்கல, ஏன்னா அதுக்கான போதிய மதிப்பெண் அது இல்லைங்கிறதுனால அவர் திரும்ப இன்னொரு அட்டெம்ப்டுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சூழலில் தான். 2 நாளைக்கு முன்னால் நம்முடைய தமிழ்நாடு ஆளுநர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார், என்கிட்ட பவர் இருந்தால் நான் நிச்சயமாக கையெழுத்து போட மாட்டேன் நீட் விலக்கு மசோதாக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். இது பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. அதுதான் அந்த மாணவனை வந்து இன்னும் பாதிச்சிருக்கு, கூடுதலாக அந்த உளவியல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஓகே, அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு. தற்கொலை எதற்கும் தீர்வல்ல அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லிக்க வேண்டிய கடமையும் இருக்குது நமக்கு. நடந்ததை நான் சொல்கிறேன், அந்த தம்பி சூசைட் பண்ணிக்கிறார். சூசைட் பண்ண உடனே அவர் அவங்க அப்பா வந்து கொஞ்சம் மனந்திடமாக தான் இருந்த மாதிரி தெரியுது. அதுக்கு இப்போ ப்ரெஸ் எல்லாம் சந்திச்சிருக்கார். அன்னைக்கு 1:30 போல் அவரும் சூசைட் பண்ணிக்கிறார். இப்போ காலையில் தான் அவருடைய இறுதிச் சடங்கு நடக்குது. ஈமக்கிரியில் கலந்துக்கிட்டு அந்த மாணவ அந்த அவருக்கு வந்து ஒரு எரி ஊட்டிட்டு வரக்கூடிய நிகழ்வு தான் நடந்துச்சு. அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். இதுக்கப்புறம் அந்த குடும்பம் இல்லை. நான் அப்பாவும் பையனும் தான் அந்த வீடு. ஒரு டாக்டராக இருந்தார்னா அவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் அந்த அப்பா. இப்போ அவர் டாக்டராக இருந்தார்னா அந்த குடும்பமும் அடுத்த லெவலுக்கு, அது அவருக்கு ஒரு கல்யாணம் அடுத்த தலைமுறை அப்படிங்கிற மாதிரி அந்த குடும்பம் விருத்தி அடைஞ்சிருக்கும். பட் இப்போ அந்த ரெண்டு பேருமே இல்லைங்கிறதுனால அந்த குடும்பமே இல்லாமல் போயிடுச்சு.
சிதஞ்சு போச்சு. ஒரு ஒரு குடும்பம் இல்லை, ஒரு குடும்பமே காணாமல் போயிருக்கு. ஆமாம். பட் இந்த பாயிண்டில் யாரும் பேசலை நினைக்கிறேன். அந்த ஆளுநரோட பேச்சு ட்ரிகர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து யாரும் பேசலைன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அதை ஒட்டி நடந்ததுனால நம்ம அப்படி தான் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கா? இல்லை, அது ஒரு பெரிய ஒரு பரபரப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக போய் சேர்ந்துச்சுல்ல. செய்திச்சாளர்கள் முழுக்க அதை தானே டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இன்னொன்று, அங்கே இருந்த மாணவருடைய பெற்றோர் ஒருத்தர் வந்து, நான் வந்து வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபா செலவு பண்ணுறேன், ஸோ 5 வருஷம் என் பையன் வந்து அவருடைய குழந்தை வந்து 5 வருஷம் 5 லட்சம் ரூபானா கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபா நான் கோச்சிங்க்கு செலவு பண்ணி 9வது கிளாஸ்லேருந்து படிக்க வச்சேன். இப்போது என் குழந்தை வந்து தேர்ச்சி பெற்றிருக்கு நீட்டில். பட் இதே மாதிரி எல்லாராலையும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அவர் பேசுகிறார். ஆளுநர்கிட்ட வாக்குவாதம் நடக்குது. அப்போ ஆளுநர் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஹார்ஷான லாங்குவேஜில், சிபிஎஸ்சி தான் படிக்கணும், சிபிஎஸ்சி தான் நல்ல கோச்சிங், அதுதான் இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டியை உயர்த்துது அப்படின்லாம் சொல்கிறாரு. யோசிச்சு பாருங்கள், இங்கே தமிழ்நாட்டில் மட்டுமே சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுடைய எண்ணிக்கை என்ன, ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுடைய எண்ணிக்கை என்ன, இந்தியா முழுக்க வெறும் 38 லட்சம் பேர் தான் சிபிஎஸ்சி படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் இருக்கிறாங்க மொத்த ஸ்டூடெண்ட்ஸில். இவங்கெல்லாம் வந்து 38 லட்சம் பேர் தான் என்ன பண்ணுறாங்க, சிபிஎஸ்சி படிக்கிறாங்க. அப்போ மீதி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஸ்டேட் போர்ட் சிலபஸ் தான் படிக்கிறாங்க. அப்போது இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இருக்குதுன்னு ஒரு ஆளுநர் சொல்கிறாருன்னு வைங்களேன், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கெப்பாசிட்டியை பற்றி க்வெஸ்சன் வருமா வராதா? அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வருமா? இதை ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆளுநர் பேசலாமா? இப்போ இந்த மாதிரியான ஒரு டாக், இப்போ நீட்டுக்கு வந்து நிச்சயமாக நாங்கள் ஒப்புதல் கொடுக்கவே மாட்டோம், நீட் விளக்குக்கு, நீட் விளக்கு மசோதாக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு ஆளுநர் ரொம்ப தீர்க்கமாக சொல்கிறார். ஓகே, சிபிஎஸ்சி போர்டுக்கு வாங்க, எல்லோரும் படிங்க, நீட் எழுதுங்க, தேர்ச்சி பெறுங்க, அது வந்து ஒரு மெரிட், அது ஒரு எக்ஸலன்ஸ், அது கேபிட்டேஷன் ஃபீயை குறைக்குது, அது மால் ப்ராக்டிஸை குறைக்குது. சுப்ரீம் கோர்ட் என்னெல்லாம் அந்த ஜட்மெண்ட்டில் சொல்லிச்சோ அதெல்லாம் இவர் அப்படியே திரும்ப வாமிட் பண்ணுறார். இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தானே? இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறதுக்கான ஃபீஸ் அதிகம், அது அது எல்லாராலையும் முடியாது. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ், பிலோ மிடில் கிளாஸ் இருக்கிறவங்களெல்லாம் முடியாது. மிடில் கிளாஸ் இருக்கிற நிறைய ஃபேமிலி இந்த மாதிரிலாம் பேச்சுக்களை நம்பி, ஓகே அதுதான் பெரிய படிப்பு போல், அங்கே படித்தா தான் நல்ல நல்ல ஒரு இடத்துக்கு வர முடியும் போல, இங்கே விஷயத்தை நம்பி கடன் வாங்கி எல்லாம் படிக்க வைக்கிற ஒரு சூழல் இருக்குது. அப்போ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பெரும்பான்மையான மாணவர்கள் ஸ்டேட் போர்டில் கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் படிக்கும் பொழுது, ஒரு அரசு அல்லது உயர் பதவிகளில் பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க பெரும்பான்மையானவர்களை பற்றி தானே, பெரும்பான்மையாக பாதிக்கக்கூடியவங்களை பற்றி தானே இல்லையா, அல்லது எளிய மக்களை பற்றி தானே யோசிக்கணும். அப்போ அந்த தாட் ப்ராசஸ் எங்கேருந்து வருது? இது அவங்க பெரும்பான்மையில் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அவங்க அவங்களுக்கான பெரும்பான்மை வேற. ஆமாம், அவங்களுக்கான பெரும்பான்மைங்கிறது வேற. இது வந்து அவங்க எளிய மனிதர்களோட இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய மனநிலை. அவங்க எப்போவுமே ஒரு ஒரு ஆதிக்க மனநிலையோடையே இருக்காங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளை பற்றி மட்டுமே யோசிக்கிறாங்க, பணம் படைத்தவர்களை பற்றி மட்டுமே யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. ஏன்னா யோசிக்கவே முடியலங்க விஷன், இப்போது ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபா கோச்சிங் கட்டுறாங்க அப்படின்னா இந்த 5 லட்சம் ரூபா யாரால் கொடுக்க முடியும்? இப்போ 25 லட்சம் ரூபா வெறும் கோச்சிங் சென்டருக்கு மட்டுமே ஒரு தகப்பனார் கொடுத்துருக்காரு அப்படின்னா 5 லட்சம் ரூபா நீங்கள் சொல்கிறது வந்து மினிமம் தான், மினிமம். ஆமாம், அப்போது அது எத்தனை பேரால் கொடுக்க முடியும்? இப்போ இந்தியாவில் வந்து வெறும் 2.23 கோடி தான் வருமான வரி செலுத்துகிறவங்களே, ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறவங்களே முறையாக 0 ரிட்டர்ன்ஸ் இல்லாமல் மித்த ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 2.23 கோடி. அப்போது இதில் எத்தனை பேர் வந்து 5 லட்சம் ரூபா கோச்சிங் சென்டருக்கு மட்டும் செலவழிக்க முடியும்? கரெக்ட். இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ சாதாரண மாணவர்கள் எங்கே போய் படிக்க முடியும்? இப்போ பெரும்பான்மை மாணவர்கள் ஸ்கூல்லையும் படிக்கணும், ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் படிக்க, ஸ்டேட் போர்டில் தான் படிக்கிறாங்க, படிச்சுட்டு மீதி கோச்சிங் கிளாஸுக்கு போய் கோச்சிங் கிளாஸில் ஃபெயில் ஆனால் நீட்டில் வந்து போதுமான மதிப்பெண் இல்லைன்னா திரும்ப ஒரு அட்டெம்ப்ட்டு, திரும்ப ஒரு அட்டெம்ப்ட்டு. எத்தனை பேரால் சாத்தியம் அது? நீட் எத்தனை அட்டெம்ப்ட் வேணால் எழுதலாம், ஆனால் எத்தனை பேரால் சாத்தியம்? கோச்சிங் கிளாஸ் போகாமல் எழுத முடியாது. இன்னொன்று, நீங்கள் நீட்டில் வந்து 160 வெறும் 13% மார்க் வாங்கின ஒரு தம்பி, அவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவருடைய ஃபீஸ் சொல்கிறாரு 25 லட்சம்ங்கிறாரு வருஷத்துக்கு. வருஷத்துக்கு 25 லட்சம்னா 5 வருஷத்துக்கு எவ்வளோ? 1.5 கோடி ரூபா கூடுதலாக செலவு எல்லாத்தையும் சேர்த்து அவரே சொல்கிறார், 1.5 கோடி ரூபா நாங்கள் வந்து செலவு பண்ணி தான் டாக்டர் சீட் வாங்க போகிறேன்னு. இது யாரால வாங்க முடியும்? இந்த நீட்டை கொண்டு வரும்போது அவங்க சொன்ன பல எல்லாமே உடஞ்சல. ஆமாம், ஒரு முக்கியமான காரணம் இந்த அதிகமாக டொனேஷன் கொடுத்து பிரைவேட் காலேஜ்லாம் சேர்றாங்க, ஸோ அதனால தரமில்லாத மருத்துவர்கள் உருவாகிறாங்கிறது, அந்த ஊழலை முறைப்படுத்தணுங்கிறது தான். அந்த ஊழலை முறைப்படுத்துறதுக்கு நீட் எக்ஸாம்லாம் தேவையில்லை, அதை முறைப்படுத்துறதுக்கான விஷயங்களை பண்ணால் போதும். பட் அந்த விஷயமும் உடஞ்சிருச்சு, உடஞ்சிருச்சு, எல்லாமே உடஞ்சிருச்சு. அதாவது 2020 சுப்ரீம் கோர்ட் சொன்ன அந்த ஜட்மெண்ட்டில், நீட் வேணும்னு அவங்க சொன்ன ஜட்மெண்ட்டில் 3 விஷயம் முக்கியமாக சொன்னாங்க. 1 வந்து மெரிட் சொன்னாங்க, அப்புறம் எக்ஸலன்ஸ் சொன்னாங்க, அப்புறம் மால் ப்ராக்டிஸ் சொன்னாங்க, அப்புறம் ரொம்ப முக்கியமாக அவங்க சொன்னது வந்து வணிகமயமாயிருச்சு மருத்துவக் கல்வி. இப்போ இதெல்லாமே இந்த 4 விடயங்களில்
எல்லாமே அடைஞ்சிருச்சு, எல்லாமே உடஞ்சிருச்சு, மெரிட் உடஞ்சி போச்சு. 160 மார்க் எடுத்துட்டு நீட்டில் ப்ளஸ் டூவில் ரொம்ப சுமாரான மார்க் எடுத்த ஒரு மாணவர் வந்து போயிட்டார் மெடிக்கல் படிக்கிறார். ஆனால் 400 மார்க் நீட்டில், 720 400 மதிப்பெண் பெற்ற ஒரு மாணவர் ப்ளஸ் டூவில் அதே சிபிஎஸ்இ போர்டில் 500 சொச்சம் மார்க் வாங்கின ஒரு மாணவர் கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கல, அவரால் இவர் போல 25,00,000 செலவு பண்ணி ப்ரைவேட் சீட் வாங்க முடியாது, அதனால் என்ன பண்ணிடுறாரு, இறந்து போயிடுறார், இறந்து போயிடுறார், தற்கொலை பண்ணிக்கிறார். அப்போ இங்கே எது மெரிட்டு, 160 மெரிட்டா 400 மெரிட்டா? ஸோ அப்போ அவங்க சொன்ன விஷயங்கள் மெரிட் உடஞ்சி போச்சு. எக்ஸலன்ஸு ப்ளஸ் டூவில் நம்ம எவ்வளோ மார்க், எக்ஸலன்ஸ்னால் என்ன, ஒவ்வொரு வருடமும் அந்த மாணவருடைய ப்ராக்ரெஸ்ஸு. அப்போ அது ப்ளஸ் டூவில் டென்த்தில் இந்த மாணவருடைய மதிப்பெண் என்ன, இங்கே வாங்கி உள்ளே போன மாணவருடைய மதிப்பெண் என்ன. இப்போ எக்ஸலன்ஸ் உடஞ்சி போச்சா, நெக்ஸ்ட் மால் ப்ராக்டிஸ். எக்ஸலன்ஸ் வந்து ப்ளஸ் டூ மார்க்குக்கும் அது அதே நீங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை, நீட் எக்ஸாம்லேயும் உடஞ்சி போச்சு. நீட் எக்ஸாம்ஸ்லேயும் மேக்ஸிமம் மார்க் வச்சிருந்தா கூட பரவாயில்ல, பரவாயில்ல. அது 13% 12% வாங்கிக்கிட்டு நீங்கள் உள்ளே போயிடுற ஒரு சூழல் இருக்குது, ரைட்டுங்களா? அது முடிஞ்சு போச்சா, அடுத்து மால் ப்ராக்டிஸ். 8 கைது சிபிஐ, சிபிஐ அரெஸ்ட் பண்ணுது 8 உட்காந்து. 2021 4 அரெஸ்ட், 2019 மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து கேட்குறாங்க ஏன் சிபிஐ இதை விசாரிக்க கூடாது, இது பேன் இண்டியா கிரைம் சொன்னது யாரு, ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் சொன்னது அது. அப்போ அதுவும் உடஞ்சி போச்சா, மால் ப்ராக்டிஸ் உடஞ்சி போச்சா. ப்ராஃபிட் இயரிங், ப்ராஃபிட் இயரிங்னா என்ன, வணிகமயமாக்குறது. இது வந்து ஒரு லாப நோக்கத்தோடு மருத்துவக் கல்வி மாறிட்டு வருதுன்னு சொன்னாங்களா, அது இப்போ என்ன 25,00,000 வருஷத்துல அது மருத்துவக் கல்லூரி மட்டும்தான் முன்னாடி லாப நோக்கோடு எங்கிட்டு இருந்தது, இவங்க முன்னாடி சொன்ன குற்றச்சாட்டுப்படி இப்போ இந்த பக்கம் கோச்சிங் வேற வந்துருச்சு. உடஞ்சு போச்சு, கோச்சிங் சென்டருக்கு அதே பணம் அங்க போயிருச்சு, வருஷ செலவு எவ்வளவு ஆகி போச்சு பாருங்க. இப்போ நீங்க இப்ப இந்த மாணவர் இறந்து போனார் ஜெகதீஸ்வரன், இப்ப அனிதா எடுத்துக்கங்க, அனிதால இருந்து நான் வரேன், 1176 மதிப்பெண். ஒருவேளை நீட் இல்லைன்னா இப்ப அனிதா டாக்டர், 5 முடிஞ்சு போச்சு பாருங்க. ஏதோ ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல, நிச்சயமாக மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லயும் அந்த பொண்ணு கிடைச்சிருக்கும். தங்கச்சி இப்ப டாக்டரா இருப்பாங்க, அவங்க எவ்வளவு ஃபீஸ் கட்டிருப்பாங்க, வருஷத்துக்கு ஒரு 13,000 கட்டிருப்பாங்க, ரைட்டுங்களா? இப்போ நீட்டில் 1176 மார்க் எடுத்தாலும் நீட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் எடுக்கிற வரைக்கும் அந்த 13,000 கட்ட முடியாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ 400 எடுத்தாலும் 500 எடுத்தாலும் என்ன பண்ண வேண்டியிருக்கு, இதே ப்ரைவேட் காலேஜில் 25,00,000 கட்ட வேண்டியிருக்கு, கரெக்டுங்களா? அப்போ நீட்டுக்கு எவ்வளோ நீங்கள் கட்ட வேண்டியிருக்கு, கோச்சிங்க்கு அதுக்கு ஒரு 5,00,000 ₹10,00,000 கட்ட வேண்டியிருக்கு. எவ்வளோ செலவு பாருங்கள், யாருங்க அஃபோர்ட் பண்ண முடியாது? அப்போ இங்கே எங்கே வணிகமயமாக்குறதை தடுத்துருக்குறாங்க, மாறாக வணிகமயமாயிருக்கு இன்னும் அதிகமாக கூடுதலாக. ரொம்ப விவாதமாக பார்க்கக்கூடிய விஷயம் வந்து திமுக எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னது, நாங்கள் வந்து அந்த நீட்டை தடை செய்வதற்கான தடை செய்வோங்கிற மாதிரியே பேசியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த முதல்ல அந்த பையன் இறந்த பிறகு அந்த அப்பா சொன்ன விஷயம் தான், ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்துச்சுன்னா நீட்டை ஒழிப்போன்னு சொன்னார், அது எதுவுமே இது வரைக்கும் பண்ணலைங்கிற ஒரு விஷயம் நடந்தது. அப்பா இறந்ததுக்கு பிறகு உதயநிதி அவர்கள் அங்கே போனப்போ பத்திரிகையாளர்லாம் கேட்டாங்க, ஒரு பையன் அந்த அதே பையன் அவரோட நண்பர் பையன் கேள்வியெல்லாம் கேட்டாங்க. அதில் ஒரு பாயிண்ட் அவர் சொல்கிறார், சரி நாங்கள் எல்லா விதமான சட்ட போராட்டங்களையும் தொடர்ந்து நடத்திட்டுருக்குறோம், அவங்க தான் அதுக்கு முடிவு எடுக்கணும், முடிவெடுக்க மாட்டேங்கிறாங்க, இப்போ வேறு வழியில் நம்ம மக்கள் தெருவில் தான் இறங்கி போராடணும் போல இருக்குது, அப்படின்னா அதே நம்ம இப்போ செஞ்சு தான் பார்க்கணும் போல இருக்குங்க மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட நம்ம வேறு வழியே இல்லை, அந்த பாயிண்ட் தான் வந்தாகணுமா, வீதியில் இறங்கி போராடக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் வந்தாகணுமா? அவங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்க விஷன், வேறு வழியே இல்லை. நீங்கள் இப்போது 2023 பிகினிங் ஸ்டேஜில் நம்முடைய இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் அவர்கள் தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஹெல்த் எக்விட்டிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. இன்னொன்றும் சொல்கிறாங்க, இப்போ நான் இதுக்கு வரேன், ஹெல்த் எக்யூட்டிக்கு வரேன். இதுக்கு முன்னால் முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, நீட் தொடர்பாக இத்தனை அலைகடலைன்னா இவ்வளோ பெட்டிஷன்ஸ் வருது, இவ்வளோ பண்டில் பண்டிலாக பெட்டிஷன் வருதுன்னா நம்ம அதை பற்றி ஒரு ரிவ்யூ பண்ண வேண்டிய டைம், இது இந்தியாவினுடைய ஹெல்த் எஜுகேஷன் பற்றின ரிவ்யூ நடத்த வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்கிறார். ஹெல்த் எக்யூட்டி பற்றியும் பேசுகிறார். ஹெல்த் எக்யூட்டியில் என்ன சொல்கிறார், எல்லாருக்கும் ஃபேரான ஜஸ்டான ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஹெல்த் கேர். இப்போ நீங்கள் நான் உங்களுக்கும் சமமான வாய்ப்பு மருத்துவ வசதி கிடைக்கணும், எனக்கும் சமமான வாய்ப்பு மருத்துவ வசதி கிடைக்கணும், எனக்கு குறைவான ஒரு சூழல்லேருந்து நான் வரேன் அப்படின்னா, சமூக பின்னணியிலேருந்து வரேன்னா, எனக்கு அதை சரி பண்ணுவதற்கான சமமின்மையை போக்குவதற்கான வாய்ப்புகளையும் நம்ம ஏற்படுத்தணும். இதுக்கு முக்கியமான இது எங்கே நடக்கும், இதுக்கான சொல்யூஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் அதாவது மருத்துவர்கள் வந்து பல்வேறு இடங்கள்லேருந்து, பல்வேறு தரப்பட்ட கலாச்சாரத்திலேருந்து, பல்வேறு தரப்பட்ட சோசியல் பின்னணியிலேருந்து பன்முகத்தன்மை வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் இருக்கணுங்கிறார். இதுக்கு வந்து இடஒதுக்கீடு முக்கியமானதுங்கிறார். இப்போ மருத்துவர்கள் பன்முகத்தன்மை கொண்டவர்களாக இருக்கணும், அப்போ தான் என்ன ஆகும், அந்த ஹெல்த் கேர் சிஸ்டம் எல்லாருக்கும் போய் சேரும்.
அந்தந்த கலாச்சாரத்தை, தமிழ்நாட்டில் வந்து மருத்துவர்கள் தமிழ் பேசுகிறவங்களாக இருக்கணும், தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக இருக்கணும். அப்போ தான் என்னென்னா இந்த மக்களுடைய உணர்வுகள் புரியும், அவங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியும். அதனால தான் நம்ம மருத்துவ கேபிட்டல்னு நம்ம சொல்கிறோம் தமிழ்நாடு. இந்த அளவுக்கு வந்து அதிகமான மருத்துவக் கல்லூரிகள், இந்தியாவிலேயே அதிக மருத்துவ இடங்கள், 11,000 மருத்துவ இடங்கள் இந்தியாவில் தான், தமிழ்நாடு தான் அதிகம். அதுபோல் மருத்துவ கல்லூரிகளுடைய எண்ணிக்கையும் அதிகம். அதுக்கு பின்னால் தான் குஜராத் வருது, அதுக்கு பின்னால் தான் ஊபி வருது, ரைட்டுங்களா? அப்போ இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா அது காரணம் என்னென்னா, இங்கே என்ட்ரன்ஸ் இல்லாமல் இங்கே வந்து இந்த ஸ்டேட் போர்டில் படித்த மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதிக்கப்பட்டாங்க, சிங்கிள் விண்டோ சிஸ்டம் பண்ணுவாங்க. இதனால் இத்தனை எண்ணிக்கையில் மருத்துவர்கள் வந்தாங்க, மருத்துவக் கல்லூரிகளினுடைய எண்ணிக்கை அதிகம், தமிழ் பேசக்கூடிய, தமிழ் கலாச்சாரம் தெரிந்த, தமிழிலேயே தமிழ்நாட்டிலேயே பிறந்த தமிழர்கள் இங்கே மருத்துவர்களாக இருந்தாங்க. அதனால தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு. இப்போ இதெல்லாம் தான் ஹெல்த் எக்விட்டிங்கிறோம். இப்போ இது உடையும் போது, இப்போ நீட் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, வேறு ஊர்களிலிருந்து மருத்துவர்கள் வந்து இங்கே படிக்க வராங்க, மாணவர்களுக்கு படிக்க வராங்க. படிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே போயிடுவாங்க. இங்கே நம்ம மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படியே படிக்கிற வாய்ப்பு கிடைக்கிறவங்க யாராக இருக்காங்கன்னா, 1,50,000 ரூபா செலவு பண்ணக்கூடிய ஒரு மாணவனாக இருக்கிறார். இப்போ 1,50,000 ரூபா செலவு பண்ணக்கூடிய மாணவர் எப்படி போய் கிராமத்தில் வேலை பார்ப்பார், எப்படி வந்து சர்வீஸ் மைண்டோட வேலை பார்ப்பார் சொல்லுங்க? அவர் என்ன பண்ணுவார், பணம் போட்டதை எடுக்க தான் முயற்சி பண்ணுவார். ஒரு வார்டு கவுன்சிலரு எலெக்ஷன் கார்பரேஷன் எலெக்ஷனுக்கு அவ்வளவு செலவு பண்றாருன்னா, திரும்ப அதை ரிட்டர்ன் எடுக்க தானே பார்ப்பார், மக்களுக்கு சேவ் செய்வார். அதே போலதான் மருத்துவம் மாறி போச்சு. ஓவராலா இங்க இருக்கக்கூடிய இந்த மருத்துவ சிஸ்டத்தையே, இங்க ஒரு நல்ல சிஸ்டம் நம்ம கிரியேட் பண்ணி அந்த சிஸ்டத்தையே உடைக்குது இல்லையா? நிச்சயமா உடைக்குது. அதனாலதான் மாணவர்கள் இப்போ இறங்கி போராடக்கூடிய நிலைமைக்கு, இப்போ நம்மெல்லாம் இறங்கி களத்தில் இறங்கி போராட வேண்டிய நிலைமைக்கு அவங்க தள்ளிட்டாங்க. இப்போ என்னன்னா, நம்ம இப்போ கடந்த 9 வருஷமா பிஜேபி ஆட்சிக்கு வந்து, இந்த 9 வருஷமா நம்ம பல விஷயங்களுக்கு குரல் கொடுக்கறது, போராடுறது ஒரு கல்ச்சராகவே மாறிடுச்சு. இந்த வேளாண் சட்டத்தை தவிர அவங்க வேற கொண்டு வந்து எந்த விஷயத்தையும் வாபஸ் வாங்கினதா கிடையாது. வேளாண் சட்டம் வந்து அது ஒரு நீண்ட 1 வருஷத்துக்கு மேலே போராட வேண்டியதாயிடுச்சு. பக்கத்து எலெக்ஷன் வந்ததுனால அது நடந்து நம்ம வச்சுக்கலாம் இல்லையா? பட் இதெல்லாம் இவங்க பின்வாங்குற மாதிரி நமக்கு தெரியலங்கும் பொழுது, மக்கள் திரளாக போராடுறது ஒன்று இருக்குல்ல, அது எல்லா நேரமும் நடக்காது. அது நம்மளை மீறி நடக்கிற விஷயம். ஒரு பெரும் போராட்டம்ங்கிறது நம்ம என்ன தான் பேசினாலும் என்ன தான் பண்ணாலும் மக்கள் வந்து உட்கார மாட்டான். அது ஏதோ மேஜிக் மாதிரி நடக்கும். ஜல்லிக்கெடுக்கு நம்ம ஊரில் நடந்த மாதிரி அது எப்போவாக தான் நடக்கும். நம்ம அடிக்கடி அது மாதிரி பெரும் போராட்டங்கள் நடந்தது இல்லையா? நம்ம வரலாறு எடுத்து பார்த்தா கூட, இப்போ ஒரு நாள் போராடலாம், ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கலாம், ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலாங்கிறது மாதிரி தான் நடக்கும். பட் அந்த மாதிரி போராட்டங்கள் ஒன்றிய அரசு வந்து இந்த விஷயத்தில் ஒரு முடிவெடுக்க வைக்குமான்னு தெரியல போது ஒரு பெரும் போராட்டம் நிகழணும். அப்போ பெரும் போராட்டங்கள் வந்து நம்ம கையில் இல்லை. அதை எப்படி நிகழ்த்த முடியும்? அதுதான் வாய்ப்பு. அதன் மூலமாக தான் இதை நீட்டு விளக்க கொண்டு வர முடியும்னா அதுதான் ஒரே வாய்ப்பாக இருக்குது. அப்போ அது எப்படி நிகழப்போகுது? இல்லை, அது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மேஜிக்குங்கிறத தாண்டி ஒட்டுமொத்த ஒரு சைக்காலஜியாக மாறும், பொது புத்தியில் அது வரணும். அதுக்கு வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் முன்னுக்கு வர்றோம். இப்போ நீங்கள் இப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதுவும் நீட்டுக்கு எதிரான சட்ட போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. அவங்க அளவில் முன்னெடுத்தாங்க, அதில் சில குளறுபடிகளும் இருந்தது. ஆனாலும் அவங்களுடைய நிலைப்பாடும் அதுதான். அவங்க ஆனால் இப்போ எப்படி பேசுகிறாங்கன்னா, நீட்டினுடைய பயிற்சி கொடுக்கணும், ஆளும் அரசை குறை சொல்றதுலேயே அவங்க குறிவாக இருக்கிறாங்க. நீட்டை ஒழிக்கணுங்கிறதுல குறியாக இல்லை. அவங்களுடைய நோக்கம் ஆளும் அரசை குறை சொல்லணுங்கிறது. அப்படி இல்லாமல் அவங்களும் ஒருவேளை இந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்துக்கிறோம், நாங்களும் வந்து இதை முன்னெடுக்கிறோம், இந்த ஆளும் அரசு ஒன்றிய அரசு வந்து இப்படியான பிரச்சனைகளை பண்ணுது, நீட்டுக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றி அனுப்பிச்சா அது குடியரசுத் தலைவர் வந்து இவ்வளோ மாதங்களாக வச்சுக்கிட்டே இருக்கார், இதுக்கு அசன்ட் கொடுக்காமல் உட்காந்துக்கிட்டே இருக்கார், அப்போ நம்மளும் இறங்கி போராடணும்னு அவங்களும் முன் வரணும். அவங்க முன் வரதில்லை. பாஜக மாறாக என்ன பண்ணுது, இதெல்லாம் திசை திருப்பி விடக்கூடிய வேலைகளை பண்ணுது. இப்படி நிறைய பிரச்சனை, நம்ம முன்னோக்கி ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிட்டு இருந்தோம்னா அதை பின்னோக்கி இழுக்கிறதுக்கு நிறைய சக்திகள் வருது. திடீர்னு குடிப்பெருமை பேசிட்டு ஒரு கும்பல் வருது, அந்த கும்பல் வந்து கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சாத்தான்கள்னு திசை திருப்பி விடுது. மணிப்பூர் பிரச்சனையை பத்தி பேசும்போது கிறிஸ்தவர்களை சாத்தான்கள்னு சொல்றது, ஹரியானா பிரச்சனையில ஹரியானால இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுதுன்னு நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். அவங்களுக்காக நம்ம வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகளை, மக்களுடைய உணர்வுகளை கட்டமைக்கக்கூடிய வேலைகளை, மக்கள் ஒற்றுமையை கட்டமைக்கக்கூடிய வேலைகள் நம்ம ஈடுபட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கும்பல் நடுவில் பூந்து வந்து என்ன சொல்லுவோம், இது சாத்தானின் பிள்ளைகள், இவங்க ஓட்டு போட்டு தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு அவங்க மேலேயே விக்டிம் பிளேமிங் சொல்லுவாங்க பாருங்க, விக்டிம் ஷேமிங், விக்டிம் பிளேமிங், அப்படியான ஒரு வேலையை ஏற்படுத்தி டோட்டலாக டைவெர்ட் பண்ணி விட்டுறது. இதெல்லாம் இப்போ எப்படி ஒரு ஒன்றிய அரசனுடைய உளவுத்துறை என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் அந்த கும்பல் பண்ணுது. இப்போ நம்ம முன்னகர்த்தி ஒரு தேரை இழுத்துட்டு போகும்போது பின்னால் அதை பிடிச்சி இழுத்தா என்ன ஆகும்? கரெக்ட். பட் இந்த விவகாரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி திமுக எலெக்ஷனுக்கு முன்னாடி நீட் விலக்கு கொண்டு வருவோங்கிறது வாக்குறுதி அளிச்சது உண்மை தான், அதுக்கான சட்டப்போட்டங்கள் நடத்துவோம்னு சொன்னது உண்மை தான். பட் இந்த விஷயத்தில் எல்லாருமே நீங்கள் சொன்னீங்களே, இப்போ என்ன ஆச்சுங்கிற மாதிரி பழி திமுக பக்கமும் திரும்புகிறது இல்லையா? அப்போ இதை
அரசியல் கட்சிகள் அதை செய்யலாம், பட் ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கிறது இல்லை. இப்போ திமுக சட்ட போராட்டம் நடத்தினாலும் இது கை இந்த விஷயத்தை வந்து நீட்டில் கொண்டு வரது மத்திய அரசோட கையில் இருக்கு இல்லையா? அப்போ அதை கரெக்டாக மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்கட்சி எல்லாமே சேர்ந்து இந்த விஷயத்த திமுக எதிராக தான் திருப்பிட்டு இருக்காங்க. திமுக தான் பொய்யான வாக்குறுதி கொடுத்து மக்களை இன்னைக்கு மாணவர்கள் இறந்து போறாங்க. இதுக்கெல்லாம் காரணமே திமுக மாதிரி தாங்கிற மாதிரி ஒரு பேச்சு தான் உலாவது இல்லையா? அதுதான் பெரிய ப்ராசஸ்ங்கிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு எதிர் பிரச்சாரங்கள், இது மாதிரியான ஒரு 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 ரெக்ரெசிவான ஒரு பிரச்சாரங்களை நம்ம அதையும் முறியடிச்சுக்கிட்டே போக வேண்டியதாக இருக்குது. அதான் சொல்ல நம்ம ப்ராக்ரெசிவாக முன்னகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கும்போது இப்படியான வேலைகளையும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இதனால தான் இந்த டிலே ஏற்படுதுன்னு நான் சொல்கிறேன். இப்போது திமுக ஆட்சிக்கு வந்து இதை நீட்டை ரத்து பண்ணிடுவோம்னு சொன்னாங்களா, என்ன ஆச்சு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. கொஞ்சமாக மனசாட்சியோடு அதை பேசணும். திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே அவங்க என்ன சொன்னாங்க, நீட்டை ரத்து செய்கிறதுக்கான வேலைகளை செய்வோம்னு சொன்னாங்க. அவங்க செய்யாமல் இருந்தாங்களா? வந்த உடனே சட்டம் ஏற்றினாங்க. 21லயே அந்த சட்டம் ஏற்றப்பட்டுருச்சு சட்டமன்றத்தில். அதுவும் முக்கியமாக ஆர்டிகிள் 254 கீழே. அப்போ என்னென்னா, மாநில அரசு சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரத்தின் கீழே ஒரு ஒத்திசைவு பட்டியலில் கல்வி இருக்குது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இவங்க சட்டம் ஏற்றுறாங்க. ஏற்றி என்ன சொல்கிறாங்க, இது ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கே விரோதமானது. அதாவது இந்த இந்த நாட்டினுடைய இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கே விரோதமானது. பன்முகத்தன்மை தான் இந்த நாட்டினுடைய அடித்தளம், இந்த கூட்டாட்சி தான் நாட்டினுடைய அடித்தளம். இதற்கே விரோதமானது இந்த நீட்டு. ஏன்னா நீங்கள் இப்போ ஆளுநர் சொல்கிறார் பாருங்க, சிபிஎஸ்சியில் படிச்சிங்கன்னா அது வந்து இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி உயர்த்துது. நீட்டு நீங்கள் வரணும்னா சிபிஎஸ்சி படிக்கணும். மெடிக்கல் எஜுகேஷன் வேணுமா, சிபிஎஸ்சி படிக்கணும். இப்போ சிபிஎஸ்சிங்கிறது என்னது? சென்ட்ரல் போர்டு. ஸ்டேட் போர்டில் மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, சென்ட்ரல் போர்டை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் இந்த டிஃபால்ட்டாக என்ன இன்டெரக்டாக என்ன ஆகிப்போச்சு உங்களுக்கு, மெடிசின் படிக்கணுமா சிபிஎஸ்சி படிக்கணும், ஐஐடியில் போய் படிக்கணுமா சிபிஎஸ்சி படிக்கணும், ஐஏஎம்ல படிக்கணுமா சிபிஎஸ்சி படிக்கணும். இப்படி உயர்தர கல்வி நிறுவனங்கள்னு இவங்களே உருவாக்கி வச்சிருக்கூடிய, மக்கள் வரிப்பணத்தில் உருவாக்கி வச்சிருக்கூடிய இந்த நிறுவனங்களில் படிக்கணுமா சிபிஎஸ்சியில் படிங்க, என்சிஆர்டி போர்ட் சிலபஸில் படிங்க. அப்போ ஸ்டேட் போர்டுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குறாங்க. இது ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு விரோதமானதுன்னு ஒரு சட்டம் ஏற்றி அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனா, அதுக்கு முன்னால் ஆளுநர் என்னெல்லாம் பண்ணார்னு நமக்கு தெரியும். அதை திருப்பி அனுப்பினாரு, திரும்ப நம்ம நோ மாடிஃபிகேஷனோட திரும்ப அவருக்கு ஆளுநருக்கு அனுப்புறோம். ஆளுநர் என்ன பண்றாரு, குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாரு, குடியரசுத் தலைவர் ஒரு குவரி போட்டு அனுப்புறாரு, நம்ம திரும்ப அனுப்புறோம். இப்போ அங்க பெண்டிங்ல இருக்கு, அதோட நிக்கல. இப்ப என்ன பண்றோம், திரும்ப நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம், ஒரு ரிட் போடுறோம். ரிட் போட்டு என்ன சொல்றோம், இந்த நீட்டுங்கிறதே வந்து ஒரு ப்ரோ புவர் கிடையாது, இது ஆன்டி புவர், இது ஆன்டி சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதிக்கு விரோதமானது. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஹெல்த் எக்விட்டி, ஐயா சந்திரசூட் ஐயா நீங்கள் சொல்கிறீங்க ஹெல்த் எக்விட்டின்னு சொல்கிறீங்க, இந்த ஹெல்த் எக்விட்டிக்கு விரோதமாக தான் இது நடக்குது. ஏன்னா எல்லாருக்கும் சம வாய்ப்பு கிடைக்கணும். ஹெல்த் கேர் சிஸ்டத்துக்கு எப்போ சம வாய்ப்பு கிடைக்கும், ஒரு எஸ்சி வகுப்பை சேர்ந்தவரும் பிசி வகுப்பை சேர்ந்தவரும் எம்பிசி வகுப்பை சேர்ந்தவரும் ஏழை எளிய பின்னணியிலேருந்து வரக்கூடிய இவங்க வந்து மருத்துவரானாதான் ஏழைகளுக்கு வந்து மருத்துவம் வந்து ஆக்சசிபிளாக இருக்கும். இவங்க தான் இவங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். இதுதான் நம்மளுடைய சிஸ்டம், இதை உடைச்சிடாதீங்க, நம்ம கொண்டு போய் பெட்டிஷன் போடுறோம். அது செப்டம்பர்ல தான் விசாரணைக்கு எடுத்துக்க போறாங்க. அப்போ இவ்வளவு வேலைகளையும் இந்த ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. திமுக என்கிற எங்களுடைய கூட்டணி கட்சி இவ்வளவு வேலையும் செய்யுது. இதோட நிக்காம குடியரசுத் தலைவர் உரைக்கு முன்னாலேயே இந்த 2022 ஜனவரி மாதம் பார்லிமெண்ட்ல 38 எம்பிக்கள், தமிழ்நாட்டுடைய 38 எம்பிக்களும் சேர்ந்து போராட்டங்கள் நடத்துறோம். குடியரசுத் தலைவர் உரைக்கு முன்னாலே நீட்டுக்காக, நீட்டை ரத்து செய்யணும், அதற்கான ஒப்புதலை வழங்குங்கன்னு சொல்லி போராட்டம் நடத்துறோம். அதுபோல் பிப்ரவரி மாதம் வெளிநடப்பை செய்கிறோம். இப்போ நீட்டுக்கு எதிராக நம்ம வந்து பாராளுமன்றத்தில் முழக்கங்கள் எழுப்புறோம். இவ்வளவு வேலைகளையும் கூட்டணி கட்சிகள் செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஸோ அப்படி இருந்தாலும் இது திமுக மேலே தான் வழக்கம் போல் இங்கே இருக்கக்கூடிய, அதுதான் எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய அரசியலாகவே நம்ம பார்க்கலாம். பட் அதையும் தாண்டி நீங்கள் சொன்ன பாயிண்ட் அதுதான், இது இது இன்றைக்கி வேறு வழி இல்லை. இனி இப்போ இதை ஒரு போராட்டமாக எடுத்துகிட்டு போய் தான் நம்ம அவங்கள கொஞ்சம் பணிய வைக்க வேண்டியது இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அதற்கு ஆளுங்கட்சிக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது, அந்த பொறுப்பு எதிர்கட்சியும் இருக்கிறது, மக்களுக்கும் அந்த உணர்வு வரணும். இப்போ நான் நேற்று கூட ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன், சி ஒரு மாணவன் இறந்து போனால் அந்த மாணவனோட தகப்பன் இறந்து போனால் நமக்கு அது நியூஸ் தான். நாளைக்கு என்ன, நாளைக்கு வேறு ஒரு நியூஸ் வைரல் ஆகிடுச்சு, நாங்கள் அதை பார்த்து போயிடுவோம், சேனல்ஸ் அதை பார்த்து போயிடுவாங்க, மக்கள் அதுக்கு பின்னாடி போயிடுவாங்க, மறந்து போயிடுவாங்கல்ல. பட் அப்படி இன்னொரு செய்தியாக மட்டும் ட்ரெண்டுக்கு பின்னால் போகக்கூடிய இந்த சூழல் மாறினா தான் இங்கே வந்து ஒரு உண்மையிலே சொல்யூஷன் ஒன்று கிடைக்கும். இல்லைன்னா ஒரு டக்குன்னு ஒரு பூமிங் ட்ரெண்டு, அந்த இஷ்யூ பற்றி ஒரு 2-3 பேசுறது, அதுக்கப்புறம் அது என்ன நடந்துச்சுன்னே தெரியும். இப்போ சாத்தாங்குளத்தில் நடந்துச்சுன்னு யாருக்கா தெரியும், நாங்குநேரியில் ஒரு பையனை வெட்டி அந்த அளவுக்கு சிதைச்சிருக்கிறாங்க, அவங்க தங்கச்சியும் வெட்டியிருக்கிறாங்க. அது ஒரு 2-3 பேசினாங்க, அதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே இல்லை. இப்படி ட்ரெண்டுக்கு பின்னாலே ஓடுறது வந்து இந்த மீடியாக்கள் வந்து ஒரு ஒரு வணிக நோக்கத்திலேயே செயல்பட்டுக்கிட்டே இருந்தால் எப்போ தான் வந்து உண்மையான இஷ்யூஸை நம்ம பேசுறது? ஒரு பக்கம் சரிதான், ஏன்னா அந்த இஷ்யூவை வெளியில் கொண்டு வர்றதுக்கு இது வந்து பாசிட்டிவாக இருக்குது. மக்கள் பிரச்சனைகளை
இறுதி வரை கொண்டு போய் பேசணும். அதுக்கு ஒரு முடிவு எட்டு வரை, முடிவு எட்டு வரை என்ன நடக்குதுங்கிறத வாட்ச் டாகாக மீடியா இருக்கணும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். பார்க்கலாம், அப்படி ஒரு சூழல் வரணும், மக்களுக்கும் இந்த உணர்வு வரணும். எனிவேஸ் நீட்டுக்கு ஒரு விளக்கு வேணுங்கிறத எல்லாரோட உணர்வு நடக்குன்னு தான் நம்பணும். பார்க்கலாம். நன்றி.